ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராக்கெட் ஸ்டவ் தாங்க. இந்த ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி நம்ம ஒரு எளிமையான முறையில் தயாரித்து அதை எப்படி ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த ராக்கெட் ஸ்டவ் பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா காற்று போவதற்கும் சாம்பல் விழுவதற்கும் வழி அமைச்சாச்சு. விறகு வைப்பதற்கு முன்பகுதியில் வழி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் உள்ள அந்த ஸ்டாண்ட் எடுத்து ரீயூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஓவராலாக வந்து நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு டிசைனும் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அதில் வந்து நம்ம பொங்கல் வச்சு அதை டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை நம்ம பற்ற வச்சிடலாம். இந்த ராக்கெட் ஸ்டவோட கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது நல்லா உங்களுக்கு அடுப்பு எரியும். அதனால தான் நம்ம கீழேயும் கேப் வச்சுருக்கோம், மேலேயும் நல்லா ஏர் போகிறதுக்கு கேப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புகை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது. இதை வந்து எரிப்பதற்கு விறகு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக எரியுதுன்னு. நான் இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா கார்டனுக்கு தாங்க. கார்டனுக்கு வந்து நான் ஓனாக ஃபெர்டிலைசர் தயாரிக்கும் பொழுது எனக்கு அடுப்பு தேவைப்பட்டது அதுக்காகவும். அதுக்கப்புறம் இதில் வர சாம்பலை வந்து நான் கார்டனுக்கு ரீயூஸ் பண்ண போகிறேன். அதனால தாங்க மெயினாக வந்து நான் இதை அடுப்பு செஞ்சுருக்கேன். இது வந்து இந்த சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை கிலோவே வந்து 200 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு பாலை ஊற்றியாச்சு. இதில் நம்ம எரிப்பதற்குன்னு பார்த்திங்கன்னா விறகு வந்து நம்ம கார்டனில் இருக்கிற குச்சிகளை நம்ம பயன்படுத்தலாம், காஞ்ச இலைகளை பயன்படுத்தலாம், அப்புறம் வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய கொட்டாங்குச்சி, அதுக்கப்புறம் தேங்காய் நார், அதை மாதிரி பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ராக்கெட் அடுப்புக்கு நம்ம பயன்படுத்தலாங்க. நீங்களும் ராக்கெட் அடுப்பு பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடியாக போகுது, பொங்கி வரப்போகுது. பாருங்கள் அருமையாக பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல். சரி வாங்க இப்போ நம்ம அந்த ராக்கெட் அடுப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தர்மாக்கோல் தேவைப்படும், அதுக்கப்புறம் கம்பி துண்டுகள் தேவைப்படும், அதுக்கப்புறம் சிமெண்ட்டு கலவை தாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டு பொருளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடிப்பகுதியில் சிமெண்ட்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த தர்மாக்கோலை நம்ம அடியில் வைக்கணும். இது எதுக்குன்னா அந்த சாம்பல் கொட்டுவதற்கு நம்ம ஒரு வழி வச்சுருக்கோம் அல்லவா, அந்த வழிக்காக இந்த நான் வந்து தர்மாக்கோலை வந்து யூஸ் பண்ணுறேன். இது தர்மாக்கோல் வச்சு லாஸ்ட்டாக நம்ம உடச்சி எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு வழி கிடச்சிரும். அதுதான் அந்த தர்மாக்கோல். இப்போ அதை உள்ளே வச்சாச்சு. இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கையை விட்டு சாம்பல் எடுப்பதற்கு ஏர் போவதற்கும் உள்ள வழி, அதுக்கும் தர்மாக்கோல் வச்சாச்சு. இப்போ நல்லா தட்டி கொடுங்க. அப்போ தான் வந்து சிமெண்ட்டு கலவை வந்து எங்கே பார்த்தாலும் ஈவனாக பரவி இருக்கும். இந்த கேப்பெல்லாம் வந்து மணல் போடுங்க, ஏன்னா அது நம்ம வந்து நோட்டி எடுக்க போகிறோம். அதனால் சிமெண்ட்டு போகாமல் இருக்கிறதாக மணல் போட்டுட்டேன். இப்போ நான் மேலே வந்து வெட்டி வச்சுருக்க கம்பி துண்டை வந்து ஒன்று ஒன்றா அடக்கிட்டேன். இதில் வந்து நம்ம விறகு வைக்கும் போது விறகு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி துண்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேலே உள்ள ஓட்டைக்கும் விறகு வைப்பதற்கும் ஒரு தர்மாக்கோலும் ஒரு பக்கெட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கெட் வந்து மண் நிரப்பி அந்த பக்கெட்டை உள்ளே வச்சாச்சு. அதுக்கு கவர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ தர்மாக்கோலும் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள துணி காய வைக்கக்கூடிய கம்பியை வந்து நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதற்காக உள்ளே வச்சாச்சு. அதுக்கு மேலே ஃபுல்லாக சிமெண்ட்டை போட வேண்டியதாங்க. நல்லா தட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். ஒரு நாள் காய வச்சுருங்க, ஃபுல்லாக 24 hours ஃபுல்லாக காயணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்ணை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள பக்கெட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 12 hours காய வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். ஏன்னா காஞ்சால் தான் அதோடய ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போய் உங்களுக்கு எடுக்குவதற்கு ஈஸியாக இருக்கும். பக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே உள்ள கவரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா காய வச்சுருங்க. ஒரு 12 hours காஞ்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம மேலே உள்ள பக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். 12 hours காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே உள்ள பக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். நல்லா தட்டி கொடுத்து பின்னாடி பெரட்டி வச்சு பொறுமையாக நீங்கள் எடுக்கும் பொழுது ஈஸியாக எடுக்க முடியும். அதுதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ நம்ம தர்மாக்கோல் உள்ள பகுதி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டால் நம்மளுக்கு அடுப்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக பூசிடலாம். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெறுவதற்கு அருண்ஸ் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.